கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலேயும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் இந்த ஃபேஸ்புக், யூடியூப் வாயிலாக, இன்டர்நெட் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து எங்கள் ஜபங்களில் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலேயும் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 33:12 நாம் சற்று சிந்திக்கலாம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தர்மியான வேத பகுதியில் கர்த்தருடைய தாசராகிய மோசே தான் மரணமடையும் முன்பாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை அழைத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அவன் ஆசீர்வதிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லி வரும்போது பென்யமீனை குறித்து இவ்விதமாய் சொல்கிறார், அவன் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்கிறார். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே என்ன செய்கிறாராம், வாசமாயிருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வாசம் செய்கிறவராய் காணப்படுவார். அவர் நம்மோடே தங்கியிருப்பாரானால் நம்முடைய ஜீவிதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். நான் ஒன்று சொல்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அருமையான சகோதரியாகிய மார்த்தாலும் சரி மரியாலும் சரி ஒரு வார்த்தையை அவர்கள் விதமாய் சொல்கிறார்கள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் என்ன செய்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். இப்போ கர்த்தர் கூட இருப்பாரானால் இழப்புகள் இல்லாமல் போகும். யாதொரு இழப்பும் நம்முடைய வாழ்க்கையில் வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு. ஆகையால் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவது கர்த்தர் கூட இருக்கும்போது, எல்லைகளுக்குள்ளே இருக்கும்போது, நம்மோடு தங்கி இருக்கும்போது இழப்பு என்பது இல்லை. ரெண்டாவது, வசனத்தில் நாம் பார்க்கிற வேளையில் எம்மாவூருக்கு போன சீஷரோடு கூட இயேசு கடந்து போனார். கடந்து போனபோது அவர்களை விட்டு விலகி செல்கிறவர் போல அவர்களுக்கு காண்பித்தார். அப்பொழுது சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே பொழுதும் போயிற்று ராக்காலமும் ஆயிற்று, நீர் எங்களுடனே கூட என்ன செய்யும், தங்கியிரும் என்று சொல்லி சொன்னார். அவர் அவர்களுடனே தங்கும்படிக்கு பிரவேசித்தார். பிரவேசித்து போது அவர்கள் அவருக்கு ஆகாரம் கொடுத்தார்கள். அவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்ட போது அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அவரை தரிசிக்க முடியும். அவர் இன்னார் என்று தம்மை என்ன செய்கிறவர், வெளிப்படுத்துகிறவர். இதுவரைக்கும் அவர் யார் என்று அவரை அறியாதிருந்தார்கள். ஏதோ அந்நியரை போல அவரோடு பேசி கொண்டு வந்தார்கள். ஆனால் தங்கின போது, அவர்களோடு கூட காணப்பட்ட போது உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் இயேசுவை தரிசிக்கும் சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவர் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருக்கும்படிக்கு நாம் அவரோடு கூட எப்பொழுதும் காணப்பட வேண்டியது அவசியம். வேதம் சொல்கிறது,
நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். நம்மோடு இருக்கும்படிக்கு நாம் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எப்போதும் கை கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 13:11 இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடனே கூட என்ன செய்வார்? இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் ஏராள ஆசீர்வாதங்கள் வரும். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். வேதம் சொல்லுகிறது யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? வாய்க்க செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால் சகலமும் அவன் கையின் கிரியல் எல்லாம் வாய்க்கிறதாய் காணப்படும். ரெண்டாவது காரியம், கர்த்தர் எல்லைகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர் மட்டுமல்ல, அந்த எல்லைகளுக்குள்ளே அவர் காணப்படுகிற வேளையில் காணப்படுகிற மற்றொரு ஆசீர்வாதம் சங்கீதத்தின் புஸ்தகம் 147:14 சங்கீதம் 147:14 அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாய் மாற்றுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும்போது அவன் எல்லைகளுக்குள் என்ன இருக்கும்? சமாதானம் காணப்படும். நாம் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:16 கடந்து வருவோமானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 32:18 என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லைகளுக்குள்ளே சமாதானம். தேவ ஜனம் எங்கே இருக்கிறதோ அங்கே சமாதானம் நிலவி கொண்டிருக்கும். நாம் சங்கீதம் 122 நாம் வாசிப்போமானால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 122 சங்கீதம் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை அங்கே 7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ரெண்டாவது ஆசீர்வாதம், நாம் இருக்கிற எல்லைகளுக்குள்ளே சமாதானம் காணப்படும். மூன்றாவது, கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில் ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:10 நான் வாசிக்க கேட்போம். ஏசையா 52:10 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எப்போது? ஏசாயா 45:22 நான் வாசிக்கிற வழியிலே வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. இப்போ பூமியின் எல்லையெங்கிலும் இருக்கிறவர்கள் அவரை நோக்கி பார்க்கும்படிக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. எதற்கு? தேவனுடைய ரட்சிப்பை பார்க்கும்படிக்கு. வசனம் சொல்கிறது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த காரியத்திலேயும் எல்லா தீங்குக்கும் தேவன் உங்களை விலக்கி ரட்சிக்கிறவராய் காணப்படுவார். வேதத்தில் என வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். 91 கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன்.
கர்த்தர் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறத சற்று இன்னும் கவனிப்போமானால் நலமாய் அது காணப்படும். இந்த கொடிய நாட்களிலே எல்லாவற்றுக்கும் பயந்து ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3:17 உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள், உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னத்தை செய்வாராம், ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி ரட்சிக்கிற ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். ஆகையால் நன்றாய் புரிந்து கொள்வோம், பூமியின் எல்லையெங்கிலும் குடியிருக்கிறவர்களுக்கு முதலாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். 2வது சமாதானம் உள்ளதாய் காணப்படும். 3வது ரட்சிப்பை கர்த்தர் அருளுகிறவராயிருப்பார். 4வது காரியத்தை பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:18 நான் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:18 இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது, உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இவ்விதமாயிருக்கிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் என்ன செய்யப்பட மாட்டாது, கேட்கப்பட மாட்டாது. ஏன்? கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு வாசமாயிருக்கிறார், அவருடைய சமாதானத்தினால் அவர் நம்மை நிரப்புகிறவர், அவருடைய ரட்சிப்பை நமக்கு அருளுகிறவர். ஆகையினால் கொடுமையோ அழிவோ நாசமோ நம்முடைய எல்லைகளுக்குள்ளே காணப்படவே காணப்படாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக நான் ஒன்றி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23:31 யாத்ராகமம் 23:31 சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விடுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம், கர்த்தர் தேசத்தின் எல்லைகளை விரிவாக்குகிறவர். இன்னும் நான் தெளிவாய் சொல்ல வேண்டுமானால் அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34 யாத்ராகமம் 34:24 வாசிப்போம். புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்கள் எல்லைகளை நான் என்ன செய்வேன், விஸ்தாரமாக்குவேன். அவர் கர்த்தர் நம்முடைய தேசத்தை என்ன செய்கிறவர், நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சற்று அதை புரியும்படியாய் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:2-3 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்குண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டுகிற காரியம், நீ வலது புறமும் இடதுபுறமும் இடங்குண்டு என்ன செய்வாய், பெருகுவாய். கர்த்தர் தேசத்தை சபைகளை விரிவாக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஆகையால் இந்த கடைசி நாட்களில்
கொடுமையான இந்த நாட்களில் விசேஷமாக இந்த மார்ச் மாதம் கடைசி நாளிலே உங்களோடு நான் சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். மீண்டுமாய் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன், பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமாயிருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் வாசமாயிருப்பாராக. ரெண்டாவது, உன் எல்லைகள் சமாதானம் உள்ளவர்களாய் காணப்படும். மூன்றாவது காரியம், கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவராய் காணப்படுவார். நாலாவது காரியம், கர்த்தர் அழிவும் நாசமும் உன் எல்லைகளுக்குள்ளே கேட்கப்படாதபடிக்கு செய்வார். ஐந்தாவது காரியம், கர்த்தர் உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி உங்களுடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் நிலைத்திருப்பதாக. ஆமென். என்னை நடத்தினும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்ப